கேரள மாநிலத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு நிச்சயம் வழங்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர் ஏற்கனவே கேரள மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தென் கேரள மாவட்டமான கோட்டயத்தில் உள்ள சுட்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் 3 பேரின் உடல் இன்று மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே இடுக்கி மாவட்டம் கொக்கையாற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனத்திட்டம், கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திரிசூல் ஆகிய மாவட்டங்களில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் கனமழை வெள்ளம் காரணமாக பல இடங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் அடித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும் சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, பாலக்காடு, கோழிக்கோடு, வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதன் காரணமாக அணைகள், ஏரிகள் நிரம்பி வருகின்றன. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் 6 மாவட்ட மக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனா்.